எல்லோருக்கும் வணக்கம். ஏற்கனவே டாடா மோட்டருடைய ரிசல்ட் நினைச்சுக்கிட்டு பல பேர்த்துக்கு ஒரு மாதிரி லூஸ் மோஷனா போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. இது என்ன பிரமாதம், இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு குப்பா குட்டி ரிசல்ட் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஏசியன் பெயிண்ட்ஸ் ரிசல்ட் யாராவது பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ்னுடைய ரிசல்ட்ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரிம் டிவிடண்ட் 4.5 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. சரி, அது பரவாயில்ல, எப்பவும் நீங்க டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனி தான், உங்களுடைய ரிசல்ட்டை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம்னு வச்சிங்களேன். அதாகப்பட்டது பார்த்தீங்கன்னா, வீக் கன்சியூமர் சென்டிமெண்ட்ஸ். நிறைய இடங்கள்ல ரெயின் வந்துட்டு இருந்தது, நிறைய இடங்கள்ல வந்து மிகப்பெரிய வெள்ளமே வந்துருச்சு. அதனால கன்சியூமர் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுனால இந்த தடவை அதிகமா கன்சப்ஷன் நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரா மெட்டீரியல் ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ஸுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் இதுவரைக்கும் கடந்த 3 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்களுடைய சேல்ஸ் என்பது வெறும் 8000 கோடி, அது போன குவார்ட்டரை விடவும் போன வருஷத்தை விடவும் குறைவு, சேல்ஸ் கம்மி. சரி, அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு பெயிண்ட்டை கலங்கி விற்றுக்கிட்டு இருந்த தம்பி, குறுக்கால காம்படிஷனுக்குன்னு சில பேர் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, இதுக்கு முன்னாடி 23% அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அவங்களால பிடிச்சிக்கிட்டு இருந்த முடிஞ்சுது. ஆனால் செப்டம்பரில் போய் பார்க்கும்போது வெறும் 15% அவங்களால ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது பிடிக்க முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 694 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோடவும் கம்மி, போன குவார்ட்டரோடவும் கம்மி. ஸோ இது மாதிரி நம்மளுடைய பல கார்பரேட் கம்பெனிஸ் கும்பா ரிசல்ட் கொடுக்குன்னு தெரிஞ்சே 1 லட்சம் கோடிக்கு மேலே விற்றுட்டு போயிட்டாங்களா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரில. ஸோ அந்த வகையில் ஏசியன் பெயிண்ட்ஸ் அவன் 2021 இந்த மாதிரி சப்போர்ட் வந்தால் ஏறது இறங்குறதுமே தான் அவங்களுடைய வேலை. இந்த முறை Q2 ரிசல்ட் சரியில்லை அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கான். மறுபடி இன்னொரு முறை 3400 வந்துச்சுன்னா பல பேர் ஓடி போயிடலான்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குமா, அல்லது முதல் முறையாக 2021 அப்புறம் இந்த முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் பேட்டர்னை உடச்சி கீழே 2000 ரூபா அப்படின்ற மாதிரி போக போகுது அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் நாளைக்கு நம்ம வந்தோம்னா, டாடா மோட்டர் ஒன்று, ஏசியன் பெயிண்ட் ஒன்று, இந்த ரெண்டையுமே காலையில் எடுத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய வால்டிட்டி கொண்டு வரானா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். விப்ரோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சந்தோஷமான செய்தி வந்தது. ஒரு ஷேர் வச்சுருந்தா 1 ஷேர் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த விப்ரோ ஷேர் ஆல்ரெடி ஹையர் ப்ரைஸாகவும், சமீபத்தினுடைய 569 ரூபா அப்படின்றது ஒரு ஹையர் ப்ரைஸாகவும் இருக்குது. அதே மாதிரி நவம்பர் 22 அதனுடைய அப்ரூவல்ஸ் எல்லாம், ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய அப்ரூவல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ நவம்பர் 22 அப்புறம் டக்கு டக்குன்னு ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சு டக்குன்னு போனஸ்க்கு உண்டான வேலையை பார்த்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நம்பிக்கை இருக்குது. நண்பர்ல, ஷேர் மார்க்கெட்டில் பல கார்பரேட் கம்பெனிகள் லீட் பண்ணுறது உமன் தான். ஸோ பிஸ்னஸ் டுடே அப்படின்ற ஒரு பத்திரிகை இருக்குது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டதை கவர் பண்ணக்கூடிய பத்திரிகை. இவங்க வந்து Top 60 Most Powerful உமன் லீடர்ஸ் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு இது நடத்தியிருக்காங்க. அதில் அவங்கள பொறுத்த வரைக்கும் பல பேர்த்த லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பார்லி அக்ரோ, அதை சேர்ந்த சௌஹான் அவர்கள் வந்து ஒரு நல்ல மோஸ்ட் பவர்ஃபுல் உமன், பிரபா நரசிம்மன், அதே மாதிரி மிஸ் அமீரா ஷா, மெட்ரோபாலிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மெட்ரோபாலிஸினுடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சன், அடோப் இந்தியாலாம் எவ்வளோ பெரிய கம்பெனி, அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் பிரதிபா, இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல். அதில் இந்த ராதியா குப்தா அவர்கள், இவங்க தான் எம்டி அண்ட் சிஓ எடில் வைஸ் மியூச்சுவல் ஃபண்டு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடிக்கு பக்கமாக மேனேஜ் பண்ணுறாங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். நம்மளுடைய எஃப்ஐஎஸ் எல்லாம் வித்துட்டு போகிறவங்களாம் சிங்கிள் ஹேண்டடாக தாக்கு பிடிக்கக்கூடிய அளவு பணம் பலம் அப்படின்றத இவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு 60 பேர்த்துக்கு அவ எங்களை இம்சப் பண்ணுறதுக்குனே நீ வருவியாயே அப்படின்ற மாதிரி சைனீஸ் கவர்மெண்ட் வந்து சமீபத்தில் 10 ட்ரில்லியன் யுவான், அதாவது அமெரிக்க டாலரில் 1.4 ட்ரில்லியன் அப்படின்றத அவங்களோட எக்கனாமியில் புழக்க விடுறதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சமீபத்தில் கூட நம்ம ஏதோ ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம், ஆர்பிஐ கிட்டே அதிகமாக இருக்கக்கூடிய பணம் ஏதோ டிவிடெண்டாக போட்டு நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எவ்வளோ பணம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கம்மி தான், 1 லட்சம் கோடின்னு தான் என்னுடைய ஞாபகம் சொல்லுது. அப்போ வெறும் 1 லட்சம் கோடி இந்திய ரூபாயில் நம்முடைய எக்கனாமிஸில் போனப்பவே நம்மளுடைய பல்வேறு துறைகள் மேல் நோக்கி வந்தது. அப்போ இவங்க எவ்வளோ பணம் போடுறாங்கன்னு பாருங்க, 1 ட்ரில்லியன்னா 1 லட்சம் கோடி, அப்போ 1 ட்ரில்லியன் USD கிட்டத்தட்ட 82 லட்சம் கோடி அப்படின்றத அவங்களுடைய எக்கனாமியில் போடுறாங்கன்னா அப்போ எக்கனாமி ரிவைவ் ஆகத்தானே செய்யும். அதனால தான் நம்மளால ஏகப்பட்ட பேர் எஃப்ஐஸ் இங்கே விற்றுட்டு அங்கே பணம் போட போகிறாங்க.
நண்பர்கள், இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், பல ஷேர்கள் வந்து 20%, 50%, 40% இறங்கி கிடக்கு. இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி கீழே இறங்கக்கூடிய பங்குகள் மறுபடி திரும்பி மேல் நோக்கி வர்றான். அப்படி மேல் நோக்கி வரும்போது கிட்டத்தட்ட 50% லாபமெல்லாம் அசால்ட்டாக 6 மாதத்தில் சம்பாரிச்சு கொடுத்ததெல்லாம் நம்ம எத்தனையோ ஷேர்களை பார்த்துருக்கோம். ரேலிஸ் இந்தியா, ஓல்டாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட கம்பெனிகள் ஏகப்பட்டது சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி வந்து. பட் அதுக்கெல்லாம் அவன் எடுத்துக்கொண்ட காலங்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் எடுத்திருக்காங்க. அப்போ இப்போ சமீபத்தினுடைய மார்க்கெட் கண்டிஷன் மாறிட்டதுனால அதே டைம் தான் கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே அந்த அளவுக்கு 50% மறுபடியும் சம்பாரிச்சு தருவாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆனால் கடைசிக்கு 10-20% சம்பாரிச்சு கொடுத்தாவே அது ஒரு பெரிய பணம் தானே கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸு, ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ், டாடா ஸ்டீல் எடுத்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் அவனுடைய பழைய கையை திருப்பி போய் தொடரமாக இருந்தாவே கிட்டத்தட்ட 25% மேலே ஏறி வரணும். அப்போ இந்த 25% வந்து உடனடியாக இதுக்கு முன்னாடியெல்லாம் நிற்காமல் ஏறி வந்திருக்காங்க. ஒரே மாதத்தில் கூட விழுந்ததெல்லாம் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் வந்து அந்த மாதிரி 1 மாதத்தில் ரெக்கவரி ஆகாட்டி பரவாயில்ல, 6 மாதத்தில் ரெக்கவரி ஆகி வரட்டும், அப்போ 25% என்ன குறைச்சலாம். அதே மாதிரி தான் டாடா ஸ்டீலும் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கீழே விழுகிறப்பெல்லாம் அசால்ட்டாக 50%, 70%, 30% எல்லாம் வெறும் 2-3 மாதத்துக்குள்ளேயே சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஆனால் இந்த முறை அதே மாதிரி அவனுடைய பழையகை வந்தால் கூட ஒரு 20% லாபம் அப்படின்றது இருக்கு இதுக்குள்ள. அது 6 மாதத்தில் தான் வரட்டுமே அல்லது 1 வருஷத்தில் தான் வரட்டுமே, 1 வருஷத்தில் என்ன 20% குறைச்சலாம், ஏன்னா மார்க்கெட் கண்டிஷனே சரியில்லை. இந்த சூழ்நிலையில் அடுத்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான ரிசல்ட், அதாவது அடுத்த வாரத்திலேருந்தே ரிசல்ட் சீசன் அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் நல்ல அருமையான ரிசல்ட் சீசன் முடிய போகுது. அடுத்த வாரத்துக்குள்ளேயெல்லாம் முக்கியமான கம்பெனியினுடைய மெஜாரிட்டி ஆஃப் முக்கியமான கம்பெனியினுடைய ரிசல்ட் அப்படின்றது முடிஞ்சிடும். அந்த வகையில் ஓஎன்ஜிசி, ஹிண்டால்கோ, ஹூண்டாய் இப்போ ஐபிஓவாக வந்த கம்பெனி, அது போன்ற பல முக்கியமான கம்பெனியினுடைய ரிசல்ட் வருது. ஸோ இந்த ரிசல்ட் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு கம்பெனியும் டக்குன்னு ஒரே நாளில் 20% ஏறுறது, 10% கீழே விழுகிறது அப்படின்ற அரிதான செயல்களை அடுத்த 1-2 மாதத்துக்கு நம்ம எல்லா ஷேர்லையுமே பார்க்க முடியாது. நடக்கும், அப்போவும் ஏதாவது 1-2 ஷேர் மேலே கீழே ஏறி இறங்கிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் மொத்தமாக ஒரு குரூப்பாக பல்வேறு கம்பெனிகள் ஒரே நாளில் 10% ஏறுறது, 15% ஏறுறது அல்லது இறங்குறது அப்படின்றது இனி பார்க்க முடியாது. Q3 ரிசல்ட் இனி அடுத்த வருஷம் ஜனவரியிலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஏதாவது டேர்னிங் பாயிண்ட் நடந்து ஓகே, ஒருவேளை ஃபாரினர்ஸ் மனம் மாதிரி இல்லை இவங்க மறுபடி பிக்கப் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஜனவரிக்கு அப்புறம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்த வாரம் பாருங்கள், ஒரே சிரிப்பாக சிரிக்கும் அப்படின்ற மாதிரி 4 ஐபிஓக்களுமே புஷ்வான மாதிரி புஷ்னு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த நிவா பூபா ஐபிஓ வந்து நவம்பர் 11 க்ளோஸ் ஆனாலும் அதுவும் அடுத்த வாரத்தில் தான் மோஸ்ட்லி லிஸ்ட் ஆகும். ஸோ அடுத்த வாரத்தில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரே ஒரு ஐபிஓ என்னென்னா ஜிங்கா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனி. அது முதல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொட்டியை உடைக்கிட்டோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்க்கலாம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் சிறிய ஆளுகள்லேருந்து பெரிய ஆளுக வரைக்கும் அடுத்த வாரத்தில் இது நடக்குமா நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடய இருக்காங்க. அதாவது Nifty 50 இண்டெக்ஸ் வந்து 200 இஸ் மூவிங் ஆவரேஜ் தான் அதை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் காளைகளோடு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஒருவேளை 200 மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சுன்னா மேபி விகரஸாக செல்லிங் வரலாம் அப்படின்ற ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கருத்து. அதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அடுத்த வாரத்தில் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாட்களில் எந்த நாளுமே இந்த 23,000 கீழே போயிடக்கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், செழுசெழுப்பாக இருந்தோம், மேலே அண்ணாந்து பாருங்கள் நிஃப்டி 100,000 அப்படின்ற மாதிரி மனக்கோட்டைகளை கட்டிக்கிட்டு கொண்டிருந்தோம். இன்றைக்கி இவனுங்க FIS 1,00,000 கோடிக்கு மேலே விற்றதுனால நம்மளுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, ஆண்டவா இந்த 200 மூவிங் ஆவரேஜ் கீழே மட்டும் மார்க்கெட்டை கொண்டு போயிடாது அப்படின்னு வேண்டிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சைனா தான். எது எப்படியோ நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நண்பர் 2 கோடி போட்டிருக்கார், கடைசியில் போய் பணத்தை வித்ட்ராவல் பண்ணலான்னு பார்த்தா ஆனால் ஒரு 3,00,000 எடுத்துக்கங்கண்ணா, 1,00,000 எடுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அது எப்படி, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதாவது 2 விதமான ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்குது. சில பேர் ஆன்லைனில் ஒரு உதாரணத்துக்கு 0 தான், ஏஞ்சல் 1 அந்த மாதிரிலாம் ஆன்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது பணம் போடுறதும் நம்ம டெசிஷன் தான், பணம் வெளியெடுக்கிறதும் டெசிஷன் தான். ரொம்பவுமே அப்நார்மலாக மிகப்பெரிய அமௌண்ட் அப்படின்னு போடும்பொழுது ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் புரோக்கர் பேஸ் பண்ணி இருக்கும், அது என்னங்கிறது பார்க்கலாம். ஆனால் இந்த ஆஃப்லைன் புரோக்கிங்கில் நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்காங்க அல்லது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் ஹவுஸில் ஆஃப்லைனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பணத்தை வெளியெடுக்கலான்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் சொல்கிறோன்னு வச்சிங்களேன், பே அவுட் போடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னு வச்சுங்க,
அவங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கும், மேனேஜர் என்ன பார்ப்பல, யோ எப்படியே நீ அக்கௌண்ட்டை வெளியே பணம் எடுக்க விட்ட, யாரை கேட்டியோ பணத்தை வெளியே எடுக்க விட்ட, என் தேவை ஒன்று சொல்லி அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ண வைக்க வேண்டியதானே, ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். அவர் வாட்டுக்கு 2 கோடி பே அவுட் போட்டு போயிட்டாருன்னா அப்புறம் எதை வாங்கி எதை விப்பை எப்படி நீ ப்ரோக்கரேஜ் ஜென்ரேட் பண்ண, மிகப்பெரிய ப்ரெஷர் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மற்றபடி ஏதாவது இருந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக, அண்ணா ப்ளீஸ் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் எடுக்கணும், இல்லைங்கனா எங்கள் மேனேஜர் இது எங்களை போட்டு தள்ளிடுவார்னா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பணம் பே அவுட்டுக்குன்னு போகும் பொழுது நீங்கள் 1 லட்சம் மட்டும் எடுங்க, 2 லட்சம் மட்டும் எடுங்க அப்படின்ற மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க. இத்தனைக்கும் ஜீரோதையெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 கோடி வரைக்கும் ஒரே நாளில் கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய கேஷ் வந்து 1 லட்சம் வரைக்கும் எந்த விதமான பொசிஷனும் எடுக்காமல் ஃப்ரீ கேஷாக இருந்துன்னு வச்சிங்களேன், இன்ஸ்டன்ட் பே அவுட், இம்மிடியேட்டாக நீங்கள் பே அவுட் போட்டு இம்மிடியேட்டாக 1 லட்சம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ அட்வான்ஸ்டு அப்படின்றது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி இந்த 2வது கேஸு இடையில இந்த குறுக்கு இந்த கவுசிக் வந்து அப்படின்ற மாதிரி மேபி அந்த மேனேஜர் ஏதாவது சொல்லியிருப்பாரா என்ன அப்படின்றது தெரியல. நீங்கள் முதல்ல எந்த புரோக்கர் அப்படின்றத பதிவிடுங்க, அது ஃப்ரான்ச்சைசி மாடலில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அதை பதிவிடுங்க, இல்லை உங்களுடைய பொசிஷன் ஏதாவது இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ஏதாவது பொசிஷன் வச்சுருக்கீங்க, கேஷ் இருக்குது 2 கோடி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது பொசிஷன் வச்சுருக்கீங்க அதனால தான் உங்களை பணம் எடுக்க விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இது இருக்கா, அது மாதிரி முழு தகவலை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிய வரும். திருப்பூரில் இருக்கிறது பூரா சரியான பட்டாசு பைத்தியம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, தீபாவளி முடிஞ்சு 10 நாள் ஆச்சு, இன்னும் வந்து 1000 வேளை மேலே வானத்தில் புஷ்வான விடுறது, ராக்கெட் விடுறதுன்னு எல்லாம் வெடிச்சுக்கிட்டு கிடக்குதுங்க, இதுகெல்லாம் திருந்தாது நண்பர்களே. இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நண்பர் சொல்கிறாரு பாருங்க, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன், டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நான் வந்து பணம் போட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபி மூலிமா பணம் போட்டுட்டு இருக்கிறதுல எவ்வளவு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% லாபம் 3 வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா இவர் லம்சமாக போடல, எஸ்ஐபி மூலிமா பணம் போடுறதுனால அது சிறுகு சிறுகு தான் ஏறும், 3 வருஷத்தில் 27% ப்ராஃபிட் அப்படின்றாப்புல. ஆனால் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மெத்தட் வச்சுருக்கேன், அந்த மெத்தடில் கடைசியில் பார்க்க போனால் எனக்கு 44% எனக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டைரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் போட்டால் எனக்கு பணம் 44% இப்போ லாபத்தில் இருக்குது அப்படின்றார். எப்படி இது சாத்தியம்னா, ஒரு நல்ல பங்கு அது ஏறினா ஏறிட்டு போகுது, நான் அதை கண்டுக்கு போகிறதில்ல, ஆனால் அவன் என்னைக்கு ஒரு 40% இறங்குறானோ, ஒரு உதாரணத்துக்கு செயில் இறங்கி தான் கிடந்தது, ஏகப்பட்ட கம்பெனிகள் இந்த டாட்டா போன்ற ஒரு கட்டத்தில் இறங்கி தான் கிடந்தான், அந்த மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் நல்ல கம்பெனிகள் ஏதாவது ஒரு சமயத்தில் இறங்கி வருவான். அப்படி நல்ல கம்பெனிகள் கீழே இறங்கி வரும்பொழுது கிட்டத்தட்ட 40% இறங்கும் பொழுது நான் என்னுடைய அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன், இந்த இடத்துல ஒரு அட்டம்ப்ட் அடிப்பேன், ஒருவேளை நான் வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5% கீழே இறங்க விட்டுட்டு மறுபடி நான் இன்னொரு அட்டம்ப்ட் வாங்குவேன் அப்படின்றார். அப்போ இங்கே ஒரு அட்டம்ப்ட், ஒரு 5% இறங்குச்சுன்னா 2வது அட்டம்ப்ட். நிறைய பேர் உச்சாணி கொம்பில் போய் வாங்கி மாட்டிக்கிறாங்க, ஆனால் இவர் ரொம்ப விவரமாக 40% இறங்கினதுக்கப்புறம் தான் இவருடைய ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறார். அப்புறம் ஒரு 5% இறங்குச்சுன்னா மறுபடி இன்னொரு அட்டம்ப்ட் அப்படின்ற மாதிரி போகிறாப்புல. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 44% இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கிறாப்புல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மக்கள் ரொம்பவுமே பொறுமையாக இருக்கணும். ஒரு ஸ்டாக் 40% இறங்குதுன்னா அது வரைக்கும் நீ கையை கட்டி தான் உட்காந்துருக்கணும், அது வரைக்கும் பணத்தை கொண்டு ஏதாவது ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்டில் எங்கேயாவது பேங்க்கில் போட்டு நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். அவன் எப்போ 40% இறங்குறானோ அப்போ நீங்கள் அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணி அப்போ தான் நீங்கள் பணத்தை இருக்கணும். ஸோ இது ரொம்ப பொறுமையான கேம். மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலராக போடுறோம், ஃபைன், அது ஆக்டிவாக போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி 40 இறங்கி கிடக்கக்கூடிய மார்க்கெட்டில் பல பேர்த்துக்கு 40% காலி மைனஸில் இருக்குது, ஆனால் இவருக்கு +44% இருக்குன்னா அப்போ இவருக்கு ரொம்ப பொறுமையாக இருந்து கையை கட்டிக்கு வந்து கம்முனு பேங்க்கில் எஃப்டியில் பணத்தை போட்டுட்டு எப்போ இறங்குச்சோ அப்போ தான் போய் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி போய் பல இடங்களில் காசு கட்டி ஸ்விங் ட்ரேடிங் கற்றுக்கிட்டவங்க, பல பேர் காசு கட்டி ஆப்ஷன் ட்ரேடிங் கற்றுக்கிட்டவங்க, பல பேர் போய் இன்ட்ராடே ட்ரேடிங் கற்றுக்கிட்டவங்கெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அந்த வகையில் இந்த நண்பர் தன்னுடைய எப்படி லாபம் நான் சம்பாரிச்சு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாருன்னா உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்கது. அந்த மனசு தாங்க கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். நண்பர்களே இந்த சமயத்தில் பாருங்கள், ஒரு நண்பர் சுவிட்சர்லாந்து 7 ரூபாய்க்கெல்லாம் கிடந்தது, 7-6 ரூபாய்க்கெல்லாம் கிடந்தது, அப்போல்லாம் என்ட்ரி ஆகாமல் 75 ரூபா ஒரு ஷேருக்குன்னு 1000 ரூபா 1000 ஷேர் வாங்கி வச்சுருக்காரு. இப்போ மார்க்கெட் இறங்குறதுனால பாவம் அந்த சுவிட்சர்லாந்தும் கும்பா.
மார்க்கெட் நல்லா இருந்தப்ப இது நல்லா லாபம் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் எங்க உளுந்தாலும் எகிரி எகிரி மேல் நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தான். 2022 இருந்தே கூட பாருங்க, 23 இருந்து பாருங்க, இந்த 24 கூட இரண்டு முறை கீழே இறங்குற மாதிரி வந்துட்டு மேல் நோக்கி வந்துட்டான். ஸோ இப்போ இன்னும் 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகல. ஆண்டவனுடைய கிருபையினால எப்படியாவது நீங்கள் எப்படியாவது தப்பிச்சு இங்கிருந்து மேல் நோக்கி வந்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப எல்லாமே ஏறுற மாதிரி தெரியும். மார்க்கெட் இறங்கும்பொழுது நம்ம எங்கேயாவது உச்சியில் வாங்கிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். உண்மையிலேயே பார்க்க போனோம்னு வச்சிங்களேன், பாகிஸ்தான் ஷேர் மார்க்கெட்டுக்கும் நம்ம இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஒன்றுமே இல்லாத காளி குண்டால் எப்படியா இவ்வளவு சத்தம் வருதுன்னு ஆச்சரியப்பட தான் தெரியும். எப்போ கேட்டாலும் எங்ககிட்ட காசே இல்லைங்க, நாங்களே உலக வங்கிக்கிட்ட கடை வாங்கி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க வேண்டியது இந்த பாகிஸ்தானுடைய ஷேர் மார்க்கெட் இண்டெக்ஸு. கடைசியில் பார்த்தோம்னா இந்த ஒரு வருஷம் ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தாங்கன்னா வெறும் 50,000 இருந்தது அவங்களோட இண்டெக்ஸ், கராச்சி 100 அப்படின்றது. இப்போ போய் எடுத்து பார்த்தா 93,291. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு வருஷத்தில் அவங்களோட இண்டெக்ஸே வந்து 100% வளர்ச்சி அப்படின்றது அடைஞ்சிருக்கு. ஆனால் இதே சமயத்தில் ஒரு வருஷம் முன்னாடி நம்மளுடைய சென்செக்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தா நம்மளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 64,000 இருந்திருக்கோம், அவங்க 50,000 இருந்து 55,000 பக்கத்தில் இருந்திருக்காங்க. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்செக்ஸ் 65,000 இருந்திருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய ரெவென்யூ அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்சன்டேஜ் பேசிஸில் 22% தான். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 100% வளர்ந்துட்டாங்க. ஸோ அது ஒன் டேயில் 70% வரலிங்க ப்ரோ, ஒன் இயரில் தான் வந்து அது கிட்டத்தட்ட 70% பக்கம் வந்திருக்கு. ஒரு நண்பருக்கு ஆசை பாருங்க, ஆசை என்றைக்குமே தவறில்லை. பட் இருந்தாலும் இவர் எப்படி ஆசைப்படுறாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1,000 ரூபா சம்பாரிச்சா கூட, எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு 7,000 ரூபா கிடச்சுனா கூட வருஷம் வாரம் பூரா ட்ரேட் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. உங்களுக்கு இது நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சீட்டாட்டம் மாதிரி தான் தோணும். சீட்டாடுறதுக்கு முன்னாடி நம்ம கையிலேருந்து 10 ரூபா அப்படின்றத தூக்கி வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஜெயிச்சா அந்த 10 ரூபா ப்ளஸ் பணத்தோடு நம்ம வெளியெடுக்கிறோம். இதுவே தோத்தம்னா போட்ட 10 ரூபா போயிரு இல்லையா? அது மாதிரி தான் இந்த இன்ட்ராடே அப்ரோச்சில் போகிறவங்க எல்லாருமே உனக்கு 1,000 ரூபா வேணும் ரைட்டு, அது ரெண்டாவது பட்சம். பட் முதல்ல நீ எவ்வளோ உள்ளே வைக்கிற, உன்னுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, உன்னுடைய ரிஸ்க் ரிவார்டு என்ன, 1 ரூபா ரிஸ்க் எடுத்து 2 ரூபா ஜெயிக்க போறியா இல்லை 1 ரூபா ரிஸ்க் எடுத்து 1 ரூபா விட்டுட்டு போக போறியா அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இருக்கு. நிறைய செமி ரெஜிஸ்டர்டு அட்வைசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி இன்ட்ராடே காலு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அந்த செபி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட போனீங்கன்னாவே முதல்ல அவங்க சொல்லக்கூடிய வேலை என்னென்னா நீ இன்ட்ராடேயில் முதல்ல நீ எவ்வளோ கீழே வைக்கிற, நீ எவ்வளோ பணம் வைக்கிறியோ அது ஒன்றா போயிடும் இல்லைன்னா அதுக்கு மேற்கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய கால்ஸ் இருக்கும். செபியே என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் வந்து நம்மளால ரொம்பவுமே லாஸ் மேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 40,000 கோடி 50,000 கோடின்னு ஒரு வருஷத்துக்கு லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இந்திய பொருளாதாரமே ஸ்தம்பிச்சு போச்சு, அதனால டெரிவேட்டிவ்ஸை நாங்கள் சீர்படுத்துகிறோம், இன்ட்ராடே ட்ரேடிங் எல்லாம் சீர்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆசை வர்றது தப்பு இல்லை, ஆனால் அதை அனுபவிக்கலான்னு போனீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டு வாங்க ராமகிருஷ்ணன் அவர்களே அப்படின்வாங்க. நீங்கள் வேணால் டெய்லி 1,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் அருமையான ஐடியா சொல்கிறார், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வருஷமாக பணத்தை போட்டு எனக்கு ஒரு 5% கூட லாபம் வரல, ஆனால் நான் நாட்டுக்கோழி முட்டை நான் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கினேன், அதை நான் 240 ரூபாய்க்கு விற்று விட்டேன், லாபம் பார்த்தீங்கன்னா 20% அப்படின்றாப்புல. ஆனால் உண்மையிலேங்க துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சுமத்தை அப்படின்ற மாதிரி நம்ம பெரிய பெரிய பணம் வேணும், 1 கோடியை போட்டு எனக்கு மாதம் 1 லட்சம் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சேஃப் தாட்ஸ் நம்ம நிறைய நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி எதிர்காலத்துலேயும் சரி வெறும் 10,000 ரூபா ஒரு நாளைக்கு பணத்தை போட்டு 2,000-3,000 ரூபா அருமையாக ஏதாவது ஒரு தோசை கடையை போட்டோ தோசை மாவை ஆட்டி வித்தோ ஏதாவது ஒரு நல்ல தொழில் அப்படின்றத நம்ம செஞ்சு பொழைச்சிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நான் டெய்லி வந்து சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான், நீங்கள் கட்டியிருக்கிற வேட்டியை கழட்டி அப்படியே உங்கள் தலைமையிலே போட்டு போயிட்டு வாங்க தங்கம் அப்படின்ருவாங்க. ஆனாடா இங்கே பாருங்கள் ஒரு 2 நண்பர்கள் பாவம் ஸ்டாக்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நண்பர் வந்து ஐஆர்பி இன்ஃப்ராவில் கிட்டத்தட்ட 4,000 குவான்டிட்டி வாங்கியிருக்கார், அதுவும் லாஸ் ஆகி அவர் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னொரு நண்பர் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை நான் வாங்கி மாட்டிக்கிட்டேன், 76 ரூபா என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸு, பெசாமல் அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா நான் முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு கம்முனு 15 வருஷத்துக்கு விட்டுட்டு சிவனேன்னு இருந்துருவேன். ஆனால் எப்போ நான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேருந்து தப்பிச்சு வெளியே வருவேன்னே தெரியல அப்படின்றப்ப. ஸோ ஷேர் மார்க்கெட் என்பது பல சிக்கல் நிறைந்தது. ஷேர் மார்க்கெட்டுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆக்ஷன்லாம் வந்து சுமாராக இருக்கும் பொழுது மார்க்கெட்டில் பல பிரச்சனைகள் வருது. ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் யாருமே பார்க்கல
அதனால தான் இப்படி பாதி வழியில் நம்மளுக்கு பயம் வருது அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.